தேவத்த வேர்வம் தொலைக்காட்சி ஆலயத்திலிருந்து ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற நேரடி ஒளிபரப்பாகும். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவருக்கு நாங்கள் எங்கள் வாழ்வு முழுவதும் ஒப்புக் கொடுப்போம். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலியிலே விசேட விதமாக ஜெபிப்போம். விசேட விதமாக இந்த நாளிலே ஆண்டவர் அவருக்கு அழைப்புக்கேற்ற வாழ எங்களை அழைத்து நிற்கின்றார். அவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை கடமை உணர்ச்சியோடு செய்வதற்கு எங்களை அழைத்து நிற்கின்றார். ஆகவே ஒரு நிமிஷம் எங்களை ஆண்டவர் பாதத்திலே வைத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் இந்த திருப்பலியில் விசேட விதமாக நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்திலே ஏற்படுகின்ற எல்லா கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்திலே வைப்போம். சில நேரம் நாங்கள் வெறுக்கப்பட்டவராய், ஒதுக்கப்பட்டவராய், நம்பியிருந்த அனைவராலும் கைவிடப்பட்ட பிள்ளைகளாய் இந்த இடத்தில் இருந்து இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கலாம். சில நேரம் என் வாழ்வில் நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கஷ்டம், சொல்ல முடியாத வேதனையோடு இந்த திருப்பலியை நான் பார்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, இங்கு நாங்கள் பீடத்தில் வைக்கிற சாதாரண அப்பம், சாதாரண திராட்சரசம் ஆண்டவருடைய திருவுடல் திருரத்தமாக மாறுவது போல எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாறும். ஆகவே நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதம் வருவோம். அவர் எங்கள் உள்ளத்தில் எல்லாவித விஷயத்தையும் அறிந்திருக்கிறார். என்னுடைய எல்லா விதமான தோல்விகளையும் அறிந்திருக்கின்றார்.
சந்தோஷம் துக்கம் நான் எடுத்திருக்கிற முடிவுகள் அனைத்தையும் அறிந்திருக்கிறார். ஆகவே அவர் நான் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக என்னை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலாக நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். பிரியமான பிள்ளைகளே, இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆசிரை குறைவின்றி பெற்றுக்கொள்ள எங்கள் குறை குற்றங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நிற்போம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பெருமையாவையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமே. ஆண்டவரே இருக்கமாயிரும், ஆண்டவரே இருக்கமாயிரும், கிறிஸ்துவே கிறிஸ்துவே இறக்கமாயிரும், ஆண்டவரே இறக்கமாயிரும், ஆண்டவரே இறக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகு, உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமையிலும் உண்டாகு. புகழ்கின்றோம் யாம் உம்மை, வாழ்த்துகின்ற உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலாம் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய
இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, நாங்கள் எப்போது முத திருவிழத்துக்கு ஏற்பவாத செய்தருளும். அதனால் மாண்புக்கு உரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றுப்பில் கடவுளாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 53, திருவசனங்கள் 10 தொடக்கம் 11 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் துன்புறும் ஊழியரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்றணிக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்? உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம்மீது இருப்பதாக. உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம்மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியது. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நாங்கள் நம்புவதா பேரன்பு எம்மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். உம் பேரன்பு எம்மீது இருப்பதாக. நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பி இருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நாங்கள் நம்புவதா உம் பேரன்பு எம்மீது இருப்பதாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, திருவசனங்கள் 14 தொடங்கி 16 முடிய. சகோதர சகோதரிகளே, வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக் கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையைக் கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே
நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மாட்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மாட்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 திருவசனங்கள் 42 தொடங்கி 45 முடிய. அக்காலத்தில் ஜேசு தம் சீடரிடம் கூறியது, பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகின்றவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகின்றார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகின்றவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகின்றவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொன்று ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கு வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்களிடையே அப்படி இருக்க கூடாது. உங்களிடையே அப்படி இருக்க கூடாது. உன்னிடத்தில் அப்படி இருக்க கூடாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் வாழுகின்ற உலகம், வாழுகின்ற இடம் ஒரு தனிப்பட்ட தீவு அல்ல. நாங்கள் ஒரு காட்டுக்குள் தனி மனிதனாக வாழ்வது அல்ல, மாறாக நாங்கள் ஒரு சமுதாயத்துக்குள் வாழ்கின்றோம். ஒரு சமுதாயத்தின் ஒரு அங்கமாக நாங்கள் இருக்கின்றோம். இப்படியாக வாழுகின்ற பொழுது இந்த சமுதாயத்தில் சின்ன செய்கை முதல் பெரிய ஒரு குற்றத்துக்குரிய அல்ல தண்டனைக்குரிய குற்றம் செய்கின்றவர்கள் வரை முன்வைக்கின்ற ஒரு கருத்து, முன்வைக்கின்ற ஒரு வாதம் என்னவெனில், நான் மட்டுமா அப்படி செய்கின்றேன், நான் மட்டுமா அப்படி இருக்கின்றேன். இவ்வாறு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை சரிப்படுத்திக் கொள்ள அல்லது எங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ள நாங்கள் சொல்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சிறிய குழந்தை இடத்திலே தாய் சொல்கின்றார், உனக்கு போன் கொடுத்தது ஆன்லைன் கிளாஸுக்கு மாத்திரம்தான், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு பாய்ஸோடு அல்லது கேர்ள்ஸோடு சேட் பண்றதுக்கு போன் கொடுக்கல, ஆகவே ஆன்லைன் கிளாஸுக்கு மட்டும்தான் போன் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லும் பொழுது அந்த மகள் சொல்கின்றார், நான் மட்டுமா செக் பண்ணுகிறேன், நான் மட்டுமா கதைக்கிறேன், எல்லாரும் அப்படித்தானே செய்யறாங்கன்னு சொல்லி அந்த மகள் தாயிடம் விவாதிக்கின்றாள்.
அதேபோல வளர்ந்த ஒரு குழந்தைக்கு சொல்கின்ற பொழுது சொல்லப்படுகின்றது, நீ பாட்டி அது இதுன்னு சொல்லி ஊர் சுத்தக்கூடாது, நீ நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும், நேரத்துக்கு எங்க சொல் பேச்சு கேட்க நடக்கணும்னு சொல்லி ஒரு வளர்ந்த ஒரு மகளிட மகனிடம் சொல்கின்ற பொழுது அவர் சொல்கின்ற பதில் என்னவென்றால், நான் மட்டுமா சொல்கின்றேன், நான் மட்டுமா அப்படி செய்கின்றேன், எல்லாரும் தானே செய்கின்றான்னு சொல்லி. ஒரு கணவனிடத்துல மனைவி சொல்கின்றார், நேரத்தோடு வீட்டுக்கு வாங்க, குடிச்சிட்டு வராதிங்க, பிள்ளைகளோடு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சொல்கின்ற பொழுது அந்த கணவன் சொல்கிறா, என்னமோ நான் மட்டும் தான் ஓவியமா குடிச்சிட்டு வர மாதிரி நீ கத்துற, உலகத்துல மத்தவங்களாம் குடிச்சிட்டு வரலையா, இப்படிதான் சொல்றாங்க. மனைவிடத்தில் கணவன் சொல்கின்றார், தயவு செய்து இந்த டெலிவிஷன் டி சீரியஸ் எல்லாம் கொஞ்சம் விட்டு போட்டு பிள்ளைகளை பாரு, படிக்க வைன்னு சொல்கின்ற பொழுது அவர் சொல்கின்ற காரணம் என்னவென்றால், நான் மட்டுமா இப்படி செய்கிறேன், எல்லாரும் தானே இப்படி பண்றாங்க. ஆகவே எல்லோரும் சொல்கின்ற ஒரு காரணம் என்னவென்றால், எனக்கு அருமையானவர்களே, மற்றவர்களும் அப்படித்தானே செய்யறாங்க. நான் மட்டுமா டிவி பாக்குறேன், நான் மட்டுமா பேஸ்புக் போறேன், நான் மட்டுமா டிக்டாக் பண்றேன், நான் மட்டுமா இதை செய்யறேன், எல்லாரும் தானே பண்றாங்க. ஆக இந்த உலகத்திலே எல்லோரும் ஓடுவது போல், எல்லோரும் வாழ்வது போலதான் எல்லோருமே வாழ ஆசைப்படுகிறாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க, உலகத்தோடு ஒத்து ஓடுன்னு சொல்லி. அது நல்லா மைண்ட்ல ஏறிட்டு நாங்க என்ன செய்யறோம்னு கேட்டா, உலகத்தோடு ஒத்து ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். உலகம் எப்படி போகிறதோ அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையும் அமைந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆக சமுதாயம் எதை செய்கிறதோ, சமுதாயம் எதை ஆசைப்படுகிறதோ, அதையே செய்வதற்கு, அதையே பழகுவதற்கு, அந்த வழியில் போவதற்கு தான் நாங்கள் எல்லோரும் ஓடிக்கொண்டு இருக்கின்றோம், எனக்கு அருமையானவர்களே. ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே எங்களை பார்த்து சொல்வது, உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது, உன்னிடத்திலே அப்படி இருக்கக்கூடாது, நீ அப்படியாக இருக்க முடியாது. ஏன் நான் அப்படி இருக்க முடியாது, நான் என்ன விசேஷித்த பொறப்பா, நான் என்ன விசேஷித்தமானவனா, விசேஷித்தமானவளா என்ற கேள்வி எங்களில் எழும். ஆண்டவர் சொல்கிறார், ஆம், நீ விசேஷித்தவள், நீ விசேஷித்த மனிதன். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, விவிலியத்தை நாங்கள் திருப்பி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் பல இடங்களில் சொல்கின்றார், நீங்கள் விசேஷமானவர்கள். விஷய விதமாக பேதுரு எழுதிய திருமுகத்திலே 2:9 சொல்கின்றார், மகனே மகளே, நீ விசேஷித்தவள், நீ அழைக்கப்பட்டவள், ஆண்டவரால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர் என்று பேதுரு அழகாக எங்களுடைய அழைத்தலை பற்றி சொல்கின்றார். ரோமர் கடிதம் திருமுகம் 8:28 வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, ஆண்டவர் உங்களை ஒரு திட்டத்திற்கு ஏற்ப அழைத்திருக்கிறார், நீங்கள் அழைப்பு பெற்றவர்கள் என்று. இவ்வாறு விவிலியம் முழுவதும் எங்களை குறித்து சொல்கின்ற பொழுது, நாங்கள் விசேஷித்தமாக அழைக்கப்பட்டவர். என்னை உங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, ஆண்டவர் எங்களை பெயர் கூறி அழைத்திருக்கிறார். ஆனால் பல நேரங்களில் இந்த அழைப்பு எப்படிப்பட்டது என்பதனை நாங்கள் மறந்து விடுகின்றோம். அதனால் தான் சொல்கிறது, ஏன் நீ அழைக்கப்பட்டாய் என்று கேட்கின்ற பொழுது சொல்கின்ற பதில் என்னவென்றால், என் குடும்பத்தை பாதுகாக்க, என்னுடைய அப்பா அம்மாவை பார்த்துக் கொள்வதற்கு. ஏன் நீ அழைக்கப்பட்டாய், என்னுடைய கணவனை பார்த்துக்கொள்ள, என் மனைவியை பார்த்துக்கொள்ள. ஏன் நீ அழைக்கப்பட்டாய், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பை நான் சரிவர செய்ய, எனக்கு எனக்கு. ஆகவே எப்பொழுதும் ஏன் அழைக்கப்பட்டோம் என்று கேட்டால், எனக்கு என்ற அந்த தன்னிலை படுத்தி தான் நாங்கள் சொல்கின்றோம். அதாவது ஒரு சுயநல போக்கோடு தான் நாங்கள் அதை சொல்கின்றோம். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, ஏன் நாங்கள் அழைக்கப்பட்டோம், எந்த காரணத்துக்காக ஆபரகாமை ஆண்டவர் அழைத்தாரோ அதே அழைப்பு தான் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது என்ன அழைப்பு, ஆண்டவர் தெளிவாக சொல்கின்றார் ஆபரகாமை அழைக்கும் பொழுது, நீ ஏன் அழைக்கப்பட்டாய் என்றால், நீ ஏன் விசேஷமாக தேர்ந்து கொள்ளப்பட்டாய் என்று சொன்னால், நீ பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், உன் வழி மரபினர் மூலம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அதைவிட நீயே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆக இதுதான் எங்களுடைய அழைப்பாய் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் ஆசீர்வாதமானவர்களாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நான் எனது என்ற அந்த தனிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வாழ முடியாது. அதனால்தான் ஆண்டவர் இன்றைய நாளில் சொல்கின்றார்,
ஒரு தகப்பனாக என் மனைவியினுடைய வேதனை எனக்கு புரிவதில்லை,
நான் அவளுடைய நிலையில் இருந்து பார்ப்பதற்கு நான் கற்றுக்கொள்வதில்லை. என்னுடைய சந்தோஷம், என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய பிசினஸ், என்னுடைய வேலை என்னுடையது. இதே தான் என்னுடைய முழு மனசிலும் இருக்கிறது. ஒரு மனைவியாக என்னுடைய குடும்பம் என்னுடைய என்னுடைய என்று, பிள்ளைகளாக என்னுடையது, அக்கா எப்படி போனாலும் பரவாயில்ல, தங்கச்சி எப்படி போனாலும் பரவாயில்ல, அண்ணன் எப்படி போனாலும் பரவாயில்ல, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய. இந்த என்னுடைய என்ற அந்த ஒரு ஒரு பெட்டிக்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக, உங்கள் மூலமாக பிறர் ஆசீர்வாதம் பெறக்கூடிய வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த சுயநிலம் மற்றவர்களை மறந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனாலே ஆண்டவர் இன்றைய நாளில் எங்களை பார்த்து சொல்கிறார், விசேஷ விதமாக எங்கள் குடும்பத்திலே அதை ஆரம்பிக்க வேண்டும், குடும்பத்திலே அதை முன்னிலைப்படுத்த வேண்டும். நான் எனக்காக அல்ல, விசேஷ விதமாக ஒரு தாயாக, தந்தையாக, ஒரு கணவனாக, மனைவியாக நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் குருக்கள் நாங்களும் தான், நாங்கள் எங்களுக்காக வாழ முடியாது, நிச்சயமாக உங்களுக்காக வாழ முடியாது. பிறருக்காக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவிக்காக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவனுக்காக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மகனுக்காக, மகளுக்காக நீங்கள் அவர்களை முன்னிலைப்படுத்தி வாழ நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் சமுதாயத்திலும் அதே மாற்றம் வரும். அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார் இன்றைய நாளில் எங்களை பார்த்து, நீங்கள் மற்றவர்களைப் போல வாழ முடியாது, உங்களிடையே அப்படி இருக்க முடியாது, அப்படி இருக்கக்கூடாது. அடுத்ததாக மூன்றாவது நான்காவது காரியத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டால், அவர்கள் சுயநலம் குறிந்த ஒரு தியாகமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது அவர்கள் தன்னை நிறைவுபடுத்துவதற்காக மற்றவர்கள் வாழ்க்கையை கணக்கெடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அங்கே தியாகம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார் அப்படியாக நீங்கள் வாழ முடியாது, உங்களிடையே தியாகம் இருக்க வேண்டும், உங்களிடையே தியாகம் இருக்க வேண்டும். அந்த தியாகம் இல்லாததனால் தான் பிரியமான பிள்ளைகளே பல குடும்பங்கள் கூட சிதறுண்டு போகிறது. தியாகம் இல்லை, என் மனைவிக்கு உதவுகின்ற அந்த தியாக மனப்பான்மை எனக்கு இல்லை, என் கணவனுக்கு உதவுகின்ற தியாக மனப்பான்மை இல்லை, என் உறவுகளுக்கு உதவுகின்ற அந்த தியாக மனப்பான்மை இல்லை. உன்னிடையே அப்படி இருக்க முடியாது. நீ யார் என்றால் நீ விசேஷித்தமானவள், நீ விசேஷித்தமானவன், நீ பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவள், நீ பெயர் சொல்லி ஒரு புது வாழ்க்கைக்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆகவே உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் வித்தியாசமானவராக இருக்க வேண்டும். உலகத்தில் அப்படித்தானே நடக்கிறது, என் சமுதாயத்தில் அப்படித்தானே நடக்கிறது, நடக்கட்டும். நீ சமுதாயத்தின் ஓட்டத்திற்கு நீ ஓடக்கூடிய ஆள் அல்ல, நீ சமுதாயத்தில் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைக்காக வாழக்கூடிய ஆள் அல்ல, மாறாக நீ வித்தியாசமானவளாக இருக்க வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்கிறார், பணிவிடை. அந்த தலைவர்கள் எல்லாம் பணிவிடையை பெறுவதற்காகத்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. நான் எப்படி பணிவிடை செய்வதற்காக வந்தேனோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் பணிவிடை செய்வதற்காக இருக்க வேண்டும். எங்களை தியாகம் செய்து, எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து, நாங்கள் பணிவிடை செய்பவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். பிரியமான பிள்ளைகளே, பணிவிடை புரிகின்ற ஒரு வாழ்க்கை பல நேரங்களிலே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விஷீடு விதமாக இன்றைய நாளிலே எங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி நாங்கள் சிந்திப்போம். எத்தனை பேர் உண்மையாக நாங்கள் பணிவிடை செய்வதற்கு, மற்றவர்களுக்காக எங்கள் வாழ்வை முழுவதும் அர்ப்பணித்து வாழ்வதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம். இந்த நற்செய்தியினுடைய தொடக்கத்திலே விசேஷ விதமாக இந்த நற்செய்தியினுடைய அந்த நீண்ட பாடத்திலே சொல்லப்படுகிறது, செபேதேவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் இயேசுவை அணுகி வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை கொடுக்கணும்னு சொல்லி. அவர் சொல்றாரு, எனக்கு அது நீங்க வாங்க வாழுங்க, ஆனா எனக்கு அந்த உயர்ந்த இடத்தை கொடுக்கறது எனக்கு பொறுப்பல்ல, தந்தை யாருக்கு விரும்புகிறாரோ அவர் தான் கொடுப்பார் என்று சொல்கின்ற பொழுது மற்ற சீடர்கள் எல்லாம் இவர்களை குறித்து முணுமுணுக்கின்றார்கள். இவர்களுக்கு எதிராக முணுமுணுக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் மற்றவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி. நீங்கள் பணிவிடை செய்வதற்காக வந்தீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றீர்கள். என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு இன்றைய நாளில் யோசித்து பார்ப்போம். பிரியமான பிள்ளைகளே, உண்மையாகவே நான் பிறருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? இந்த உலகம் எங்களை அழைத்திருப்பது ஒரு தனிமைப்பட்ட வாழ்க்கைக்கு,
வந்திருக்கிற மொபைல் போனா இருக்கட்டும் அல்லது டெலிவிஷனா இருக்கட்டும் எல்லாமே என்ன செய்யுதுன்னு கேட்டா ஒரு தனிப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ளாகத்தான் எங்களை அழைத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் அவர்களுக்கென்ற ஒரு உலகம். ஐந்து பேர் வீட்டில் இருந்தாலும் ஐந்து பேர் கையிலும் ஒரு தொலைபேசி, ஐந்து பேரும் அவருடைய தொலைபேசியிலே ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. மற்றவர்களை பத்தி கேட்பதற்கு, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கெல்லாம் நேரம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தின் போக்கின்படி நீங்கள் வாழ முடியாது. இந்த உலகம் பலதரப்பட்ட விஷயத்துக்கு அழைத்தது என்று சொன்னால் நீங்கள் அந்த உலகத்தை விட்டு ஒரு வேறு விதமான வாழ்க்கைக்குள்ளாக போக வேண்டும், வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, இந்த நாளில் நாங்கள் யோசித்து பார்ப்போம், என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே இந்த விஷயங்கள் இருக்கிறதா? நான் உண்மையாகவே நான் பிறரை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? பிறருக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, விசேட விதமாக என் குடும்பத்திலே மற்றவர்கள் படுகின்ற அந்த வேதனையை என்னால் உணர முடிகின்றதா? மற்றவர்கள் படுகின்ற வாழ்க்கை கூட போகின்ற அந்த விஷயத்திலே என்னையும் நான் அவர்களோடு ஒன்றித்து பார்க்க என்னால் முடிகின்றதா? அப்படி முடிந்தால் உண்மையாகவே ஆண்டவருடைய அழைப்பை நாங்கள் பூர்ணப்படுத்துகின்றவர்களாக மாறுவோம், ஆண்டவருடைய அழைப்பிலே வாழ்கின்றவர்களாக இருப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால் உண்மையாகவே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பை திரும்பவும் யோசித்து பார்க்கக்கூடிய நிலை வரும். ஆகவே இன்றைய நாளில் விசேட விதமாக இந்த கருத்துக்களுக்காக நினைப்போம். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் இன்றைய நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார், உன்னிடையே, உனக்குள் அப்படி இருக்கக்கூடாது. நீ வித்தியாசமானவன், நீ வித்தியாசமானவள். உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் ஒரு வித்தியாசமான விஷயத்திற்காக. ஆகவே அந்த வித்தியாசமான வாழ்க்கை வாழ்வதற்கான சக்தியை ஆண்டவரிடத்தில் பெற்று வாழ நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். பிரியமான பிள்ளைகளே, நாங்கள் இப்பொழுது ஆண்டவரை முழுவதுமாக நம்பி எங்கள் வாழ்வை தொடங்குகின்றோம், வாழ்கின்றோம். அந்த விசுவாசத்தை இப்பொழுது நாங்கள் இவ்வாறு அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லா வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாக உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன, மனிதர் நமக்காகவும் நம்மீட்புக்காகவும் உள்ளகமிருந்து இறங்கினார். அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டார். மறைவுகளின் படி மூன்றாம் நாள் உயிர் திறந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் உயர்ந்தோரையும் தீர்ப்பின மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது, தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்பவருமான நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருதூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்களை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளாத வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். பொது காலத்தில் 29வது ஞாயிற்றுக்கிழமையிலே எங்கள் தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். உங்கள் பதில், எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
உம் பேரன்பால் உறவுகளை பேணிக்காக்கும் உன்னத இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள் அனைவரும் உமது விழுமியங்களை உணர்ந்து பணி செய்யவே என்ற உன்னத நோக்கத்தை வாழ்வில் கடைபிடித்து மக்களின் நல்வாழ்வில் சுயநலமின்றி கவனம் செலுத்தவும், ஏழை எளியோர் ஒதுக்கப்பட்டோர் அனைவரின் நோயற்ற நல்வாழ்விற்காக சேவை புரிந்திடவும் நல்மனம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம் பேரன்பால் அனைவரையும் வழி நடத்தும் அன்பு தந்தையே, மாறிவரும் இன்றைய நவீன உலகில் ஏற்படும் கருத்து மாற்றங்களாலும் சமூகத்திற்கு எதிரான தீய சிந்தனைகளாலும் இளமையில் இறை பிரசன்னத்தை உணராமல் எதிர்கால வாழ்வை இழந்த எம் இளையோர் சிறியோர் ஆகிய அனைவரும் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை பின்பற்றி வாழ பரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உம் பேரன்பால் பூவுலகை நிறைந்துள்ள எம் இறைவா, தொற்று நோயின் தாக்கங்களும் சவால்களும் நிறைந்த எம் இல்லற வாழ்க்கையில் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு உம் மைந்தனை போல பணிகளை செய்திடவும், சிலுவையின்றி வெற்றியில்லை என்ற இயேசுவின் மொழிகளை மனதில் பதிவு செய்து ஆறுதல் தேடுவோருக்கு தோள் கொடுத்து தங்கிடவும் அருள் வரம் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் ஜெபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களையும் உன்னுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி அருளும். அதே நேரத்தில் இந்த திருப்பலியை வீடுகளில் இருந்து நேரடியாக பார்த்து ஆசீர்வாதம் பெற்று கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர்தாமே ஆசீர்வதித்து உமது பரிபூரணத்தினால் நிறைத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சொந்த தேவைகளுக்காக முன்ச்சிப்போம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களிலே தேவம் பீடம் வந்தோ, காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களிலே தேவம் பீடம் வந்தோ, சகோதர சகோதரிகளை நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திருவயணத்தில் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனம் உவந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறு நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானதே ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர்
தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாற்றியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது தூயவர் 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 உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர் கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இணைய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்த வரமரல உம்மை மண்டாடுகின்றோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்வில் செய்து வருகிற எல்லாவித நன்மைக்காகவும் விசேட விதமாக எங்கள் குடும்பத்தில் அவர் ஆற்றுகின்ற எல்லாவித அற்புதமான செயல்களுக்காகவும் ஒரே குடும்பமாக இணைந்து நாங்கள் அவரை இவ்வாறு போற்றி புகழ்வோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாங்கள் கேட்பதற்கு முன்பே எங்கள் தேவைகளை அறிந்திருக்கின்றவர் ஆண்டவர். ஆகவே அப்பா தந்தை என்று அழைத்து எங்கள் தேவைகளை சொல்லி நாங்கள் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதே என போற்றப் பெறுகிற
உமது ஆட்சி வருது. உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுது. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள். உம்மை மிண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நாம் ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுக்கின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து காளைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்த நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுருள் திருத்தம் பாதுகாத்து நித்தியவான். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். Amen.
இறைவனுக்கு நன்றி கூறி நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களில் உதவியால் மறுலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மாத்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இறைவனுக்கு சாட்சிகளாக வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நாதனுக்கு என்னை காக்கும் தேவனுக்கு நஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு, வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வாழெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். என்னை வந்த நாதனுக்கு என்னை காக்கும் தேவனுக்கு நஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு, வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வாழெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வல்லனுக்கு, வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வாழெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசி நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளில் இருந்து வேர்பும் தொலைக்காட்சி ஊடாக இந்த திருப்பலியை இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
பாவங்களை போக்கினான் நன்றி சொல்வேன், பயமதை நீக்கினான் நன்றி சொல்வேன், பாவங்களை போக்கினான் நன்றி சொல்வேன், பயமதை நீக்கினான் நன்றி சொல்வேன், பரிவுடனை நோக்கினான் நன்றி சொல்வேன், பாதிதனை காட்டினான் நன்றி சொல்வேன், உண்மை அன்பு நீதியை உணர செய்த இயேசுவை உளமாய பாடி நன்றி சொல்வேன், உண்மை அன்பு நீதியை உணர செய்த இயேசுவை உளமாய பாடி நன்றி சொல்வேன், நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன், நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன், நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன், நன்றி 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 என்றும். நீங்கள் கண்டு ஆசீர்வாதம் பெற்றது தேவத்த வேர்வும் தொலைக்காட்சி ஆலயத்திலிருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்ட நேரடி ஞாயிறு திருப்பலியாகும்.